ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, நீங்க ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க, ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். சோ உங்க உங்களுடைய பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அது அதோட அதோட குட் சைடு பார்க்க முடியும். சோ அதுதான் கரெக்டா யூஸ் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பா தான் போய் சேரும். சோ இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? நான் பயங்கரமா கேக்குறீங்கன்னா இல்ல, நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க. ஒண்ணு இல்லைன்னா சும்மா எக்ஸ்பிரிமெண்ட் தானா? அதுக்கப்புறம் நீங்க சொல்ற கொஞ்சம் அன்பு நீங்க உள்ள ஊத்தி வெளியேற்றா நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. நமக்கு எது வரும் எது வராது, அந்த அவசியம் எது இம்ப்ரூவ் பண்றோம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினட்டா ஆகும். ஆனா சின்ன வயசுல ரொம்ப நாள் இதெல்லாம் ஆசை, நம்ம கிள்ளி கோழி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கு கஷ்டப்பட்ட பையனா, நம்ம போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைண்ணா, அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகும் தெரியலண்ணா. பண்ணணும்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒண்ணு பண்ணணும்ன்றது ஒரு ஆசை. இது மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன், அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா ஐ வில் ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அண்ணா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபர் மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன், சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 இயர்ஸ், எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்ல கண்டிப்பா முன்னேறேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அது நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மான்சி. ரொம்ப தேங்க்யூ மணி, எப்பயுமே நான் எந்த டைம்லயும் உங்க தம்பியும் அவங்க கூட எல்லாத்தையும் இருப்பேன். சோ அதை மட்டும் இது சொன்ன சேவியர் எங்க ஸ்கூல் எங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்கு. நாங்க யுவஸ்ல actually திருப்பி கால் பண்ணிருந்தாங்க, ஒரு ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க, அப்போதான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு ஜோடி ஆகி போயிட்டு. சோ அதனால போக முடியல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேன்னு தெரியல, ஏன்னா எனக்கு நகைச்சுவை வரமாட்டேங்குது, அதை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. சோ அதனால அவ்வளவு நல்ல நல்ல டேலண்டடான மூமாலிங்க இருக்கும் போது நான் எதுக்கு சும்மா அங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிற. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை, ஆனா அவர் கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். தயவு செய்து போய் பாருங்க திருப்பி. Thank you. Thank you.